அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஆக திரித்துவத்தில் 3வது ஒரு நபராக இருக்கிறார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் அதில் 3வது நபராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அவர் ஆழ்தத்துவமுடையவர் ஏதோ காற்றோ வல்லமையோ பரவசம் அல்ல அவர் ஆழ்தத்துவமுடையவர் அப்படின்னா அவருக்கு துக்கம் இருக்கிறது அவர் துயரப்படுகிறார் அவர் கழி கூறுகிறார் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் வந்து வாழ்ந்த நாட்களிலே ஊழி செய்த நாட்களிலே அவருக்கு எப்படி உணர்வுகள் இருந்ததோ அதை போலவே பரிசுத்தாவியானவருக்கும் உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த நாட்களிலே அவர் கோபம் கொண்டார் அப்படின்னு பார்க்கிறோம் அவர் விசனப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம் அவர் துயரப்பட்டார் அவர் கண்ணீர் விட்டார் அப்படின்லாம் பார்க்கிறோம் இப்படி ஆண்டவருக்கு துக்கம் கண்ணீர் துயரம் கோபம் விசனம் இருந்தது போல பரிசுத்த ஆவியானவருக்கும் அந்த உணர்வுகள் உண்டு பாருங்க ஆகவே தான் சொன்னேன் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆழ்தத்துவமுடையவர் அவர் திரித்துவத்திலே 3வது நபராக இருக்கிறார் அவருக்கு அனைத்து உணர்வுகளும் இருக்கிறது ஆகவே தான் நமது கெட்ட நடக்கைகள் பாவம் அவரை துக்கப்படுத்த முடியும் அருமையானவர்களே கேட்கிற தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும் பரிசுத்த ஆவியான் யாருன்னு கேட்டீங்க அவர் நமக்கு உதவி செய்கிறவர் அவர் நமக்கு போதிக்கிறவர் போதித்து நம்மை நடத்துகிறவர் ஆகவே இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவி நீங்கள் அதிகமாய் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் எந்தெந்த சமயத்துல போதித்து நடத்த வேண்டுமோ போதித்து நடத்துவார் குடும்ப வாழ்க்கையில ஆக வேலை வியாபாரம் ஊழியம் எதுவா இருக்கட்டும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் நல்ல கவனிங்க அவர் யாருன்னா அவர் நம்மை நடத்துகிறவர் உதவுகிறவர் போதிக்கிறவர் அவர்களை தொடர்ந்து வழிநடத்தக்கூடியவர் ஹலலூயா ஹலலூயா